விட்டு மறைந்தாலும் அனைத்து மக்களுடைய உள்ளங்களில் பாய்ந்து கொண்டிருக்கும் டாக்டர் புரட்சாலி அம்மாவுடைய சிறப்பான ஆட்சியை பொற்கால ஆட்சி என்று தமிழ்நாட்டில் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் சிறுபான்மை மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமாகவும் சிறுபான்மை மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற அளவிற்கு நம்முடைய தேவைகளை யோசித்து யோசித்து சிந்தித்து அதை பூர்த்தி செய்கின்ற அளவிற்கு இன்று சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டு வரும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதல்வர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய ஆணையின் பேரில் இன்று தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்திற்கு புதியதாக உறுப்பினர்களை நியமித்து ஒரு மிக சிறப்பான ஒரு சரித்திரம் வாய்ந்த ஒரு கூட்டமாக இன்று இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏன் என்று சொல் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் இந்த கூட்டம் நடைபெறுவதற்கு எத்தனையோ இடைஞ்சல்கள் வந்தன. அவ்வாறு இருந்தும் மாண்புமிகு நம்முடைய முதல்வர் அவருடைய ஆணையின் பேரிலும் துணை முதல்வருடைய ஆணையின் பேரிலும் நம்முடைய தொழிலாளர் மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சரும் மாண்புமிகு வக்ஃபாரி அமைச்சருமாகிய டாக்டர் நீலோஃபர் கபில் அவர்களும் அவருக்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய முதன்மை செயலாளர் திரு சந்திரமோகன் அவர்களும் நம்முடைய முதன்மை அலுவலர் சிஇஓ ஃபரிதா போன் அவர்களும் கடுமையாக உழைத்து இன்று நம்முடைய அங்கத்தினர்கள் இன்று பதவியேற்பதற்கும் நான் இன்று தலைவராக பொறுப்பேற்பதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக அனைவரும் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். மிக சாதாரண தொண்டனாகிய என்னை வக்ஃப் வாரிய தலைவராக தேர்ந்தெடுத்த நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் நான் என்னுடைய என் சார்பாகவும் என்னுடைய சமுதாயத்தை சார்ந்தும் மனமார்ந்த என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வக்ஃப் வாரியம் என்பதே இன்றைய நம்முடைய புதிய உறுப்பினர்களாக இங்கே வருகை புரிந்திருக்கும் அண்ணன் கேஏஎம் முகமது அபுபக்கர் கடைநல சட்டம் உறுப்பினரானவர்களே, மாண்புமிகு முகமது அபுபக்கர் அவர்களே மற்றும் இங்கு வருகை புரிந்து இன்றைய கூட்டத்திற்கு தற்காலிக தலைவராக இருந்து தலைவர் தேர்தல் மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த நம்முடைய கழகத்தின் முன்னோடி மிகவும் சீனியர் உறுப்பினர் அண்ணன் நத்தம் ஷாஜான் அவர்களே மற்றும் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் சட்ட வல்லுநர் ஜனாப் எம்கே கான் பிஎஸ்சிபிஎல் அவர்களே, உடல்நிலை சரியில்லாமல் தன்னால் வர இயலாத இருந்தாலும் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் இன்று நம்முடைய அமர்ந்திருக்கும் சட்ட வழக்கறிஞர் ஜனாப் சயீத் இஸ்மாயில் அவர்களே மற்றும் மாண்புமிகு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் நவாஸ்கனி அவர்கள் அவரும் வீடியோ கான்ஃபரன்ஸ் அவர்கள் பாராளுமன்றம் நடைபெறுவதால் டெல்லியில் இருக்கின்றார்கள். அவரும் வீடியோ கான்ஃபரன்ஸ் நம்முடன் இருக்கின்றார்கள். ஆக மாண்புமிகு அண்ணன் நவாஸ்கனி எம்பி அவர்களே மற்றும் மாண்புமிகு உறுப்பினர் ஜனாப் ஏ அப்துல் ரஹ்மான் பிகாம் பிஎல் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் எம் முகமது பஷீர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அம்மத்துல் ஆதிஃபா அவர்களே மற்றும் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் ஜனபா ஆசியா மரியம் ஐஏஎஸ் அவர்களே, ஜனாப் வி முனவர் ஹுசைன் அவர்களே மற்றும் இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வக்ஃப் வாரிய அலுவலர்களே, பணிபுரியும் நிர்வாக பெருமக்களே, எங்களுடன்
அனைத்து உறுப்பினர்கள் வருகை புரிந்திருக்கும் அனைத்து கழக முன்னோடிகளே நண்பர்களே உறவினர்களே மிக சிறப்பாக இன்று பல இன்னல்களுக்கிடையே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் படம் பிடித்து இன்று ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் ஊடகத்துறை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய சலாத்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் முன்னமே சொன்னதே போல என்னை ஒரு சாதாரண தொண்டனை கூட இன்று ஒரு வக்ஃபாரிய தலைவராகவும் பாராளுமன்ற உறுப்பினராக நம்முடைய முதல்வர்கள் ஆக்கியுள்ளார்கள் இதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் செல்வந்தர்களுமே ஜமீன்தார்களும் பெரிய பெரிய நிலச்சுவாந்தர்களும் அனுபவித்துக் கொண்டிருந்த பதவிகளை இன்று மிக மிக சாதாரண குடிமகனும் சட்டமன்ற உறுப்பினராகவும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் இத்தகைய பெரிய வாரியத் தலைவராக வருவதற்கு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தவர் பேரஞ்சர் அண்ணா அவர்கள் புரட்சித் தலைவர் அவர்கள் புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் இன்றைய வகையில் நம்முடைய முதல் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அதே வகையில் அந்த அவர்கள் இந்த சிறப்பான ஆட்சி பொற்காலை ஆட்சி அளித்து சாதாரண ஒரு கட்சியின் தொண்டனும் பெரிய பொறுப்புக்கு வரலாம் என்றதை நிரூபித்துள்ளார்கள் நான் கடந்த 40 காலம் அனித நானத்தோட முன்னர் உறுப்பினராக இருக்கின்றேன் ஒரு நகரத்தில் ராணிப்பேட்டை நகரத்தில் சாதாரண ஒரு வார்டில் மேலைப்பு பிரிந்தாக என்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கியவன் மேலைப்பு பிரிந்தையாக வட்டகக செயலராக நகரக செயலராக மாவட்ட சிறுபான்மையினர் பிரிவு செயலராக நகரமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக பாராளுமன்ற ராஜ்யசபை உறுப்பினராக இன்று வக்ஃபாரிய தலைவராக என்று அமர்த்தப்பட்டுள்ளேன் என்றால் அதனுடைய பெருமை நம்முடைய முதல்வர்களுக்கே சாரும் நம்ம அம்மாவர்களுக்கே சாரும் புரிஞ்சவர்களுக்கு சாரும் ஆக இன்று என்னுடன் பதவியேற்றுகிற அனைத்து உறுப்பினர்களுமே தகுதி வாய்ந்த உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள் அனைவருக்கும் நான் மீண்டும் மீண்டும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இது ஏதோ நமக்குள்ளே தான் ஒரு தலைவர் தவிர இது ஒரு தனி பதவி கிடையாது நாங்கள் அனைவரும் ஒன்றாக இருந்து ஒருவரோடு ஒருவர் கலந்து பேசி சமுதாயத்திற்கு எது தேவையோ சட்டத்திட்டத்தின்படி ஹதீஸின்படி என்ன செய்ய வேண்டுமோ அதை இன்ஷா நாங்கள் செய்ய வேண்டும் ஹதீஸ் படி நடக்க வேண்டும் என்பதற்காக தான் இரண்டு ஹாதிகளை போடுகின்றார்கள் சுன்னியில் ஒன்று ஷியா பிரிவில் ஒன்று என்று எங்கேயும் தவறு நடக்கக்கூடாது என்பதற்காக தான் அதை செய்கின்றார்கள் ஆக நீங்கள் தலைவர் இருக்கின்றார் அவர் பார்த்துக்குள்ளவர் என்னை தனியாக என்னை விட்டுவிடாமல் நீங்கள் உங்களுடைய ஆலோசனைகளை மேலான ஆலோசனைகளை சொல்லி நான் நேர்வழியில் செல்வதற்கு நீங்கள் எனக்கு உதவி புரிய வேண்டும் எந்த வகையிலுமே தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது நான் தவறியோடு தவறு செய்யக்கூடாது அதற்கு நீங்கள் எனக்கு தயவு செய்து உதவி செய்ய வேண்டும் என்னுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது இங்கு வந்து தங்கி சில வேலைகள் செய்ய வேண்டும் அவர்கள் விசா வாங்குவது பாஸ்போர்ட் வாங்குறது லக்கேஜ் போடுறது என்றெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு 3-4 நாட்கள் தங்க வேண்டியது வருகின்றது அதுபோல் திரும்பி வரும்போது இங்கே வந்து தங்கி செல்வார்கள் அதற்காக ஒரு ஹஜ் ஹவுஸ் தமிழ்நாட்டில் கட்ட வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 15 கோடி ரூபாய் நமக்கு ஒதுக்கி கட்டுவதற்கு அவர்கள் அறிவித்துள்ளார்கள் ஆனால் அதனை நாங்கள் இன்னும் ஆரம்பிக்காமல் இருக்கணும் அதை நாங்கள் தான் உடனடியாக செய்ய வேண்டும் அண்ணன் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் அவுகர் அவர்களும் இதை பற்றி வலியுறுத்தி சொன்னார்கள் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் முதல் வேலையாக இடத்தை தேர்ந்தெடுத்து நம்முடைய தமிழ்நாடு மாநில ஹஜ் குழுவின் தலைவர் ஜப்பார் அவர்களும் அதை பற்றி கவலையுடன் சொன்னார்கள் நாம் இருவரும் இணைந்து தமிழ்நாடு வக்ஃபு போர்டும் தமிழ்நாடு மாநில ஹஜ் குழுவும் ஒன்றாக இணைந்து உடனடியாக விரைந்து தமிழ்நாடு முதல்வர் அண்ணனுடைய ஆணையின்படி இங்கே கட்டுவதற்கு விரைவான ஏற்பாடுகள் நிச்சயமாக செய்வோம் இன்ஷா அல்லாஹ் செய்வோம் என்று உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக இந்த சிறப்பான ஒரு பொறுப்பை எனக்கு நம்பி முதல்வர்கள் அளித்துள்ளார்கள் மாண்புமிகு தொழிலாளர்துறை அமைச்சரும் வக்ஃபார் அமைச்சர்களும் நம்பி நம் அனைவருக்கும் இதில் பொறுப்பு அளித்துள்ளார்கள் நாங்கள் உண்மையாக இருந்து சமுதாயத்துக்கு வேண்டிய பணிகளை செய்வோம் ஒன்றாக இருப்போம் இணைந்து செயல்படுவோம் நல்ல பெயரை வாங்குவோம் எந்த காரணத்தை கொண்டும் நாம் தவறான வகையில் செல்லாதவர்களுக்கு நாம் அனைவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்து உதவி பெறும் என்று சொல்லிக்கொண்டு இந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பினை அளித்த மீண்டும் நம்முடைய முதல்வர்களுக்கும்
துணையமர்வர்களுக்கும் நம்முடைய தொழிலாளர் அமைச்சர்களுக்கும் நம்முடைய முதன்மை செயலர்களுக்கும் சிஇஓர்களுக்கும் மற்றும் அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றியும் சலாத்தியும் தெரிந்து கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். சிறுபான்மை மக்களுக்கு என்ன பணி செய்ய வேண்டுமோ அதை நாம் நிச்சயமாக செயல் செய்வோம். வக்ஃப் போர்டுடைய இதுவே இறைவனுடைய சொத்தை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நாங்கள் மற்றவங்களுக்கு எடுத்து கொடுப்பதோ இல்லை மற்றவர்கள் அனுபவிக்க வீணாக கொடுப்பதோ நம்முடைய பொறுப்பு அல்ல. முறையாக நாம் வக்ஃப் ப்ராப்பர்ட்டி வக்ஃப் சொத்துக்களை சரியாக நிர்வகிக்க வேண்டும். நிர்வகிக்கிறவர்கள் சரியாக நிர்வகிக்கின்றார்கள் என்பதை நாம் கண்காணிக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய கடமையே. அதுதான் எது எது ஏன் சார் தமிழ் முதல் மத்திய அரசு மானியத்தை நிறுத்திவிட்ட போதிலும் உடனடியாக நம்முடைய முதல்வர் அவர்கள் மானியத்தை அறிவித்து விட்டார்கள். அது கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள், ரெண்டு வருடமாக கொடுத்துக்கின்றார்கள். அது இல்லாமல் இந்த மாநில ஹஜ் ஹவுஸ் ஒன்று ஹஜ் ஹவுஸ் கட்டுறதுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்துருக்கின்றார்கள். ஆமாம், பார்க்கணும், பார்த்து செய்யணும். இது கடல் சார், ஒன்று ரெண்டு இருந்தால் உடனே உடனே செஞ்சு முடிச்சிடலாம். ஒன்றும் இல்லை, திருப்பதியுடைய சொத்து எல்லா இடத்துலையும் இருக்குது, தமிழ்நாடு பூரா கூட இருக்குது. நீங்கள் பார்த்து ரெண்டு மாதத்துக்கு முன்னால் அந்த சொத்து விற்பதற்காக அவர்கள் ஏனென்றால் ஆக்கிரமிப்புகள் இருக்குது, அதை சரியாக எடுக்க முடியல, அது எதுவும் நிர்வகிக்க முடியலன்ற மாதிரி விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நாம் கரெக்டாக கண்காணித்து வேண்டிய ஏற்பாடு செய்யும். தமிழ்நாடு வக்ஃப் வாரிய தலைவர் தேர்தல் கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பாக